ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஓமிங் தமிழில் ராஜ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க கைஸ்? கைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருச்சியில் தான் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா வயலூர் ரோட்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக ரெட்டை வாய்க்கால் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கே ஏன்டா வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக வந்து நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கும். கரெக்டாக ஒரு 6:30 ஆரம்பித்து ஒரு 10:30 வரைக்கும் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். அவங்க டோக்கன் கொடுத்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. எதுக்காக டோக்கன் கொடுக்குறாங்க? அதான் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மதுரை அப்படியே கொண்டு வந்து திருச்சியில் வயலூர் ரோட்டில் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம மதுரை பாண்டியன் விலாஸில் தான் இருக்கும். இங்கே என்ன முக்கியமாக ஃபேமஸ் அப்படின்னா நம்ம மாசம் போட்டுருக்க பன் புரோட்டா தான் ஃபேமஸ். இந்த பன் புரோட்டாவுக்கு தான் இவ்வளோ கூட்டம். ஸோ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அந்த பன் புரோட்டாவை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் இங்கே வந்து சாப்பிட்ற எல்லா மக்கள்கிட்டையும் அதோட ரிவ்யூ கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? வாங்க இஸ்ரோ போகலாம். நாங்கள் பன் புரோட்டா கடை ஆரம்பித்து 3 மாதம் ஆகுதுங்க. நாங்கள் மதுரை ஏற்கனவே அண்ணா சிலையில் 1 வருஷம் கடை வச்சுருக்கேன். திருவண்ணாமலையில் வச்சுருந்தேன், இப்போ அடுத்தாப்பில் இங்கே வச்சுருக்கேன். நாங்கள் தரமாக தருவி தந்துட்டுருக்கோம். இந்த புரோட்டா வேறு யாராலையும் தர முடியாது. இன்றைக்கி 114 ரூபா ஆயில் விற்கிறாங்க. நான் ஆரம்பிக்கும் போது 80 ரூபா, இன்றைக்கி 114 ரூபா ஆயில் விற்கிது. தரத்தையும் குறைக்கல, சைஸையும் குறைக்கல. அதனால் எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்க ஒழிஞ்சு, கொடுக்குற சூழ்நிலை எங்களால் முடியல. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து வியாபாரத்துக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம், அதே சுவையில் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதனால் விரும்பி வர்றாங்க. சிக்கன் போடுறோம், குடல் போடுறோம், சிக்கன் கிரேவி, செட்டிநாடி சிக்கன், நூடுல்ஸ் ஐட்டம், லாபம், கொத்து புரோட்டா, இலை புரோட்டா. எங்கள்கிட்ட குடல் ஃபேமஸாக இருக்கும். 40 ஆண்டுகளுக்கு முந்தைய எங்கள் அப்பா செஞ்ச தொழிலை நான் செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ நான் 30 ஆண்டுகளாக செஞ்சிகிட்ருக்கேன். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் 40 வருஷம் கடை வச்சுருக்கேன். நான் திண்டுக்கல்லில் வச்சுருக்கேன், மதுரையில் வச்சுருக்கேன். திண்டுக்கல்ல நான் சக்திகாந்தாஸ் கலெக்டர்கிட்ட பாராட்டு பெற்றவேன். இன்றைக்கு ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருக்கார். என்னுடைய தொழிலே நான் வந்து 10 வயசில் இதில் இறங்கினேன். எனக்கு இன்றைக்கி 63 வயசு ஆகுது. எனக்கு படிப்பு கிடையாது. 10 வயசுலேருந்து நான் டேபிள் தொடச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆயில் வந்து ருசி கோல்டு ரீஃபண்ட் ஆயில் தான் போடுறோம். அதே மாதிரி ஜாமான்லாம் தரமாக வாங்கி தான் செய்யும். இந்த வாழை இலை புரோட்டாங்கிறது நல்ல பச்சை இலையில போட்டு தான் நாங்கள் கொடுப்போம். பழைய இலையிலலாம் போடவே மாட்டோம். பிராஞ்சி உருவாகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ காசு விற்பனை வச்சுருந்தாலும் தொழில் அமையணும். தொழில் அமைஞ்சால் தான் வாழ்க்கை நடத்த முடியும். நம்ம தரமாக கொடுக்கணும், மக்கள்கிட்ட பேர் வாங்கணும். தோசை சாப்பிட்டேன், ஆளெல்லாம் இருக்கு. டேடி, மம்மி டேடி. இங்கே நான் ரெகுலராக கடை ஓப்பன் பண்ணது இங்கே சாப்பிட்ருக்கோம். எல்லாமே நான் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. பன் புரோட்டா வந்து அருமையாக இருக்குது. எல்லாம் இந்த லைனில் வந்து இது இந்த கடையை அடைச்சிக்கிறதுக்கு கடை இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே இங்கே தான் எல்லாம் வாங்குகிறோம். ஹாய், நான் தினேஷ் பேசுகிறேன். நான் பன் புரோட்டாவும் இலை புரோட்டாவுக்காக இங்கே வந்தோம். தென்னூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. அவங்க சர்வீஸும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
ஆக்சுவலி நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பட் நான் இங்கே வந்து அடிக்கடி பார்க்கும்போது கும்பல் நிறையா இருந்திருக்கும். பட் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இது மாதிரி நல்லா இருக்கும்டா அப்படின்னா, ஒரு மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இது மாதிரி வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்றைக்கெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கல, இப்போ ஃப்ரீயாக இருக்கனால நான் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். பட் பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன். பட் ரிவ்யூ வந்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. நான் இப்போ தான் மதுரை விலாஸ் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தேன். பன் பரோட்டா கேள்விப்பட்டு தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிறந்ததுலேருந்து இந்த சைட் தான் இருக்கேன். இந்த கடை ஆரம்பிச்சு இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸ் கிட்டக்க ஆகுது. இப்போ கேள்விப்பட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இன்றைக்கி ஊருக்கு வந்ததுனால சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே கிட்ட வந்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நிறையா பேர் இது வரைக்கும் கேட்ட ரிவ்யூஸ் எல்லாமே 100% வேல்யூ கொடுக்குற மணியோட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. 5-star ஹோட்டல் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்தா அப்பா கூட ஃபஸ்ட் டைம் சாப்பிட வந்தேன். புரோட்டா நல்லாயிருக்கு. பன் புரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது பன் புரோட்டா மட்டும். அதாவது பன் புரோட்டா வந்தோம்னா இப்போ திருச்சியில் கிடையாது, மதுரை தான் சாப்பிட்ணும். அப்போ எங்கே கிடைக்குன்னு பார்க்குறப்ப திருச்சியில் இருக்குங்கிறவங்கள நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். பன் புரோட்டாங்கிறது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது நல்லா தான் பண்ணாங்க. எல்லாருமே இப்போ செட்டாக ஒரு கிளம்பி இங்கே வந்து அக்கேஷனாக வரப்போ நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம். வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஸோ இங்கேருந்து வரீங்க எவ்வளோ தூரம் போகிறீங்க? எது பன் புரோட்டா தான் சார் ஸ்பெஷலிஸ்ட். அதை விட்டால் இல புரோட்டான்றது அதுவும் அதை விட அருமையாக இருக்குது. ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸ் தான் சார், அதுவும் ஹையஸ்டெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஆக்சுவலி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ரிவ்யூ எடுத்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக அதிகமாக பேசப்படுற வார்த்தை பன் புரோட்டா பன் புரோட்டா பன் புரோட்டா தான். ரொம்பவும் கம்மியான விலை தான், ஒரு பன் புரோட்டா 10 ரூபா தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை வகை குருமா கொடுக்குறாங்கன்னா சிக்கன் குருமா, மட்டன் குருமா, குடல் கறி. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வகைகள் வந்து கேக் கேக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குது. ப்ளஸ் வெஜிடேரியனுக்கும் வெஜ்ஜஸும் இருக்குது, அதாவது தோசை சட்னி வெஜ் குருமா எல்லாமே இருக்குது. திருச்சி வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரே இடம் வந்து மதுரை பாண்டியன் ஹோட்டல் தான், முக்கியமாக அந்த பன் புரோட்டா. ஸோ வாங்க மதுரை நினச்சிட்டு நிம்மதியாக இந்த கொடுத்த காசுக்கு ருசியாக சாப்பிட நினச்சிட்டு போங்க. இன்னும் நம்ம ரோமி தமிழாவுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து டச்சில் இருக்கேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா கைஸ், டேக் கேர், பாய்.